இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்களே ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வீட்டில் அதாவது ரிசபத்திற்கு ஆறாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நோய் எதிரி ஸ்தானத்தில் சூரியன் நீசமடைந்து இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதத்தில் ரிஷபராசிக்கு நல்ல மற்றும் சங்கடம் தரும் பலன் என இரண்டும் கலந்ததாக கிடைக்கும் குறிப்பாக மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் படிப்பில் கவனம் தேவை உங்களின் மனம் அலைப்பாயும் விதமாக இருக்கும் இதனால் உங்களால் சரியான முடிவை எடுக்காமல் போகலாம் இருப்பினும் உங்களின் முயற்சிக்கு ஏற்ற சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடக்கும் முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது அவசியம் குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து செல்லவும் பேச்சு செயலில் கவனம் தேவை உங்களின் தேவையற்ற பேச்சு குடும்பத்தில் பணியிடத்தில் குழப்பம் வருத்தத்தை உண்டாக்கும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை நிதிநிலை சற்று குறைவாக இருக்கும் பணவரவு இருந்தாலும் அது வீண் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனைகளால் செலவுகள் ஏற்படும் பணியிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் பேச்சில் கவனம் தேவை சுயதொழில் செய்வோர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்றாலும் புதிய முதலீடு செய்வதில் மிக கவனம் தேவை மாத தொடக்கத்திலிருந்தே கவனமாக இருக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் பெண்களுக்கு மனதிருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சினைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்படலாம் எதிலும் ஒரு வேகம் உண்டாகும் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெந்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவார்கள் மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையினருக்கு எல்லாரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றி மனக்கவலை உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம் ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் ஒருமுறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியிருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தி தரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும் மாணவர்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகாலத்தில் துர்காதேவியை வழிபடுவதும் நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் நவம்பர் மாதத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் ஒன்று ரெண்டு ஆகும் நன்றி வணக்கம்